புரியல சார். இல்ல இல்ல, சிலர் சாப்பிட்றதுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்என்டில மேனேஜரா இருக்காரு. ஓகே. அவரே இந்த மாதிரி சொன்னாரு, பினா ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, அதில் பண்ணலாம், லேண்ட் இது பண்ணலாம், ஏன் பண்ணலாம் அப்படி மாதிரி சொன்னாரு. நான் அப்புறம் தான் ஒரு 1 வீக் அவங்களோட வீடியோஸ் பூரா யூடியூப்ல பார்த்தேன். அது ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு சார், ஓரளவு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐஓபில வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இருக்கிறேன். அது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நேம், என்னோட நேம் தான் பண்ணலாம் இருக்கிறேன், கம்பெனி நேம் இல்லாம இண்டிவிஜுவல் நேம். இப்ப நான் இண்டிவிஜுவலா பண்ணிட்டு நான் அதிகமா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஏதாவது இஷ்யூ ப்ராப்ளம் வருங்களா? இல்ல சார், நீ இண்டிவிஜுவலுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கங்க. ஓகே. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப எல்என்டி பண்றீங்க அப்படின்னா மாசம் 120,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு ஏற்கனவே நம்ம ரீட்டைலரு. கிட்டத்தட்ட மாசத்துக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 40 லட்சம் வருதுன்னா கணக்கு போட்டு பாருங்க, ஒரு 20 நாள் கணக்கு போடுங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அவங்களே கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க, கார்ப்பரேட் கரண்ட் அக்கௌண்ட். நீங்க எந்த வங்கில வேணாலும் போய் கட்டிக்கலாம். ஸ்டேட் பேங்க் போறீங்களா? ஸ்டேட் பேங்க்ல போயிட்டு நீங்க பினோ பேங்க் அக்கௌண்ட்ல பணம் கட்டினீங்கன்னா நம்ம வேலைக்கு வரும். இந்தியன் பேங்க் போறீங்களா? அங்க கட்டலாம். கனரா பேங்க் போறீங்களா? அங்க கட்டலாம். ஐஓபி போறீங்களா? எல்லா வங்கியிலுமே உங்க நியரஸ்ட் கரூர் ஈஸியா எல்லா வங்கியிலுமே கட்டலாம். பஞ்சாப் நேஷனல் இந்த மாதிரி எல்லா வங்கியிலுமே கட்டும்போது நம்ம சொந்தமா கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அது நீங்க ஃபைல் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதனால ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி தேவையில்லை. வேணா ஓபன் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்மால் அக்கௌண்ட். எதுக்காக அது கூட தேவைன்னா, இப்போ எல்என்டி பண்றீங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 20 லட்சம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாஃப்ங்க இப்ப சில டைம் வந்து இப்ப திருச்சியில வந்து ஸ்டாஃபால ஒரு 20-10 லட்சம் கையில காசு வச்சிருப்பாரு. ஆனா மணி 10:30 ஆயிருக்கும், அங்க உள்ளவங்க ரிலேட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க ரீட்டைலர். அப்ப அவரு வந்து இங்க திண்டுக்கல்ல உள்ள ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவாரு, ஏ மச்சான் அந்த மாதிரி இங்க எடுத்துட்டு போனோம்பா, அமௌண்ட் எடுத்துட்டு போனா அவங்க லோடு இல்லைங்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க. சரி, எங்கால இருக்கிறாரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் உங்க கரண்ட் அக்கௌண்ட் கேட்பாங்க. அந்த டைமுக்கு வந்து நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல போட்டு லோடு பண்றதுங்கிறது சிரமம். அந்த டைமுக்கு உங்க அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் திருச்சியில இருந்து லோடு பண்ணிடுவாங்க, நீங்க இங்க இருந்தே பில் அடிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சோம்னா வேலை முடிஞ்சது. ஆமா சார், நானும் ஃப்ரெண்டு இந்த மாதிரி போனோம். போகும்போதே நாங்க ஒரு ஏடிஎம் ரெண்டு பேரும் பண்ணோம், டெபாசிட் பண்ணோம். பண்ணும்போது 15 லட்சம் பண்ணோம். பண்ணிட்டு அவர் ஏஜென்சி அவருக்கு போச்சு, அவர் வந்து பினோ அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அவர் வந்து எல்என்டிக்கு மாத்தினார், அவரோட ஐடிக்கு மாத்தினாரு. அதுதான் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாடு ஃபுல்லுமே திறமை வாய்ந்த ரீட்டைலர் ஆயிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லு இருந்து பண்ணலாம் நீங்க. நேர்மையா இருக்கணும். அவங்க பணம் போட்டாங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல பில்லு அவங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. அது நீங்க அதெல்லாம் அது காலம் ஆகும் நேர்மையை வளர்த்துக்கிறதுக்கு. இப்ப நான் சொல்ல, மாசம் 120,000 ரூபாய் சொன்னவர் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு அந்த அமௌண்ட்டுக்கு வர்றதுக்கு, இன்கமுக்கு வர்றதுக்கு. நல்ல உழைப்பு போட்டாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க எல்என்டி ஆபீஸ்ல வர சொல்லிடுவாங்க. அவரு கையில 5 லட்சம் தான் காசு வச்சிருக்காரு, ஆனா 40 லட்சம் பில் அடிக்கிறாரு. எவ்வளவு சாமர்த்தியமான சார் ஆள் பாருங்க. எதுக்கு மலையை விட்டு வெளி பிடிக்க போறீங்க? அவங்கதான் ஏற்கனவே புடிச்சு வச்சிருக்காங்களா, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன். அது வாய்ப்பு இல்லாத போது இதை பயன்படுத்திக்கங்க, அவ்வளவுதான். வெளியிலதான் இருப்பாங்க. சப்போஸ் நம்ம அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு அவங்க வந்து ஐஎஃப்எல் வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? நம்ம டைரக்டா பண்ண மாட்டாங்க. நீங்க அப்படி அதெல்லாம் வெளியில இருந்து தான் வராங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க அந்த அக்கௌண்ட் பயன்படுத்துங்க. ஓகே. உங்க டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட் சார், எல்என்டிக்கு பேர் போன டிஸ்ட்ரிக்ட் அதான். உங்க டிஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னாவே ஒரு நாளைக்கு 40 லட்சம் வரும், அதுவே உங்களால பண்ணி பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே ஒட்டஞ்சத்திரத்துல ஒருத்தர் பண்றாரு, ஒட்டஞ்சத்திரம் வேடசந்தூர்லயே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கையில அமௌண்ட் இல்ல, இதுக்கு அமௌண்ட் மட்டும் கிடையாது, திறமை வேணும். டக்குனு அவங்க கொண்டு வந்து இப்போ இன்னைக்கு 10 லட்சம் தான் பில் வரும் நீங்க லோடு பண்ணி வச்சிருப்பீங்க, திடீர்னு அவங்க 15 லட்சம் லோடு கொண்டு வந்துருவாங்க.
கண்டிப்பா இப்ப சார். நீங்க என்ன பண்ண, 10 லட்சத்தை உடனே பில் எடுத்து கொடுத்துட்டு உடனே கேஷ் அங்க போய் லோடு பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பிடணும் டக்குனு. நீங்க டக்குனு 15 லட்சத்துக்குமே உங்ககிட்ட பில் வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு நல்லா மைனூட்டா செயல்பட்ட மைக்ரோவா நல்ல ஒரு இன்கம். இந்த அளவுக்கு எல்லாம் நான் எதுலயுமே இன்கம் பார்த்ததே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா சார். சேஃபான இன்கம். ஃபினோ பேங்க் ஆர்பிஐ கீழ இருக்கிறதுனாலதான் எல்என்டில இருந்து எல்லாருமே இதுல கட்டுறாங்க. நீங்க பாருங்க நிறைய மிஸ்டேக். ஏன்னா மத்த பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்காங்க, ரெண்டு பேர் பேடிஎம் இருக்காங்க, அவங்க இதை கட்டுறது இல்ல. போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இருக்கு, அவங்க இதை தலையிடுறதே இல்ல. நமக்கு ஆப்போசிட்டா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ அவங்க கூட ஏதோ இஷ்யூ வந்ததுனால இப்ப அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு எல்லாருமே ஃபினோவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபினோ வச்சிருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் நல்ல பொற்காலமானது தான், நல்ல பாதுகாப்பானது. நம்ம இப்ப நீங்க 50 லட்சம் வச்சுட்டு கூட தூங்கலாம் வேலெட்ல, நோ ப்ராப்ளம். ஆர்பிஐ நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும், பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அருமையான வாய்ப்பு தான், உங்களுக்கு 100% நஷ்டம் கிடையாது. ஓகே சார். எனக்கு அந்த ஒரு டவுட் தான் சார், இண்டிவிஜுவல் லெவல் அப்ப நான் அதிகமா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற சார். அதான் உங்களுக்கு இதுல டிபிஎஸ் எக்ஸம்ஷன் சர்டி எடுத்துருக்காங்க. ஓகே சார், அதெல்லாம் இஷ்யூ வராது பாத்துக்கலாம். நீங்க வந்தா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. அப்படி ஒரு வேளை வருது உங்க பேங்க்ல அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க ஐடியா நான் கொடுக்கும்போது நேத்தா சார் உங்களுக்கு கொடுத்தேன், கொடுக்கும்போது டீடெயில்ஸ் கூட கொண்டு கொடுத்து வந்தேன். உங்களுக்கு மெசேஜ் வரும் அஸ்மின் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஐஓபில. அப்ப அவர் கேட்டா நீங்க ஏன் வந்து ஏன் இண்டிவிஜுவல் நம்பர் வாங்குறீங்க, கம்பெனி நம்பர் வாங்காம அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஏன் சார் அது ப்ராப்ளம் வருமான்னு கேட்டேன். அப்படி எதுவும் வராது சார், நீங்க ஏன் இண்டிவிஜுவல் நம்பர் வாங்குறீங்க அந்த மாதிரி கேட்டாரு அவரு. எனக்கு அதான் சார் டவுட்டா இருந்துச்சு, சரி உங்கள்ட்ட எதுக்கு ஒரு கால் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க ஃபினோ ஃபினோ வாங்கிட்டீங்கன்னா அந்த சர்டிபிகேட் போய் கொடுத்துடலாம், அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்க பண்ணிக்கலாம். சரி சார், இப்போ லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம மாதிரி பண்ணிக்கலாமா சார்? ஆமாம், ப்ராப்ளம் இல்லை இல்லை. ஆ பண்ணிக்கலாம் மேம். நீங்கள் ப்ராப்ளம் வந்து அதான் நான் நான் எனக்கு சொல்லுங்கிறேன். நான் ஏன்னா நேற்று எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு வந்தேன் சார், எல்லாமே பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து வந்தேன். உங்களுக்கு மெசேஜ் வரும், அப்புறம் நீங்கள் வா பேங்க் வாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஏதோ ஒரு சில 2-3 கலெக்ஷன் மட்டும் இதில் கட்டுறதுக்கு இன்னும் அப்ரூவ்ட் வரல. நாங்கள் பின்னால 184 கலெக்ஷன் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி கலெக்ஷன் உங்ககிட்ட வருது அப்படின்னா அதை கட்டுறதுக்கு நாங்கள் கூடுதலாக ஒரு 4 ஐடி சேர்த்து கொடுத்துருவோம். ஓகே சார், ஓகே சார், அது பண்ணிக்கலாம். ஒன்றும் சரி, ஓகே சார். சரிங்க சார், எனக்கு ஐடி வேணுமா இப்போ உங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற இந்த நம்பருக்கு வாங்க, அட்ரஸ் ஐடி நான் கொரியர் பண்ண சொல்லிடுறேன். ஓகே சார், ஐடி மிஷின் நாளைக்கு காலையில் வந்தவொடனே கூப்பிடுங்க, ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம், 2 நாளில் ஆக்டிவேஷன் பண்ணிடுறேன். எல்லாண்டி ரெடியா இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஐடி முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மிஷின் வந்தவொடனே காலையிலேயே ஐடி போட்டீங்கன்னா வேற நான் பில்லு கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அவரு உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்குமே வரும் சார். என்னன்னா குறையும், அவ்வளவுதான் அவளையே வராமலாம் நிக்கலாம். இப்ப அவர் மட்டும் சொல்லுவாரு, எனக்கு வந்து 1-15 வரைக்கும் 40 லட்சம் வருதுங்கிறாரு டெய்லியும். 15 to 15 நாளைக்கும் டெய்லியும் ஒரு 15-10 இந்த லெவல்ல வரும் கட்டி முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஒரு எல்என்டி மட்டும் பார்க்க கூடாது, தேவை பணம் தான். மேக்சிமம் எல்என்டில இருக்கிறவங்க ஈவினிங்கா வருவாங்க. சமஸ்தா, ஆசீர்வாத் மைக்ரோ பைனான்ஸ், மகேந்திரா இவங்க எல்லாம் வந்து ஸ்ரீராம் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் மதியமா வருவாங்க. நீ இந்த அமௌண்ட் வச்சு மதியத்துல ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிடலாம் இவங்க எல்என்டி வரதுக்குள்ள. எனக்கு நீங்க உழைக்க தயாரா இருந்தா நீங்க 50,000 ரூபாய் வரும்போது 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது எனக்கு ஒரு பேட்டி கொடுங்க, அதையும் நான் பார்ப்பேன். சரிங்களா? ரெண்டே மாசம் எழுதி வச்சீங்கன்னா 2 மாசத்துல உங்களுக்கு மாசம் 50,000 சம்பாதிக்கும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார்.